நான் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல காயம், கண்ணீர், வலி, வேதனை முன்னாடியும் குத்துறான், பின்னாடியும் குத்துறான், நண்பனும் குத்துறான், நேசிக்கிறவன் குத்துறான், நினச்சி கூட பார்க்கல ஏமாத்துறான். 1000 பேர் இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும், அதே இடத்துல தான் நீ மறுபடியும் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தருனோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அந்த குத்துறவனுக்கு முன்னாடி, உன் பேரை கெடுத்து சுத்துறவனுக்கு முன்னாடி, உன்னை சங்கடப்படுத்தக்கூடிய அதே இடத்துல தான் நீ இருக்கிறன்னு சொன்னா, அதே இடத்தில் உன்னை பெரியவனாக்க, அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைக்க, அதே இடத்துல உன்னை கனப்படுத்த, அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால பஞ்சமெல்லாம் பஞ்சா ஓடி போயிடும். தண்ணி இல்ல, இந்த வெயில் சீசன்ல கொடூரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, தேவ பிள்ளையை அவரும் ஆசீர்வதிச்சார்னா 100 மடங்கு ரிசல்ட் கிடைக்கும், 100 மடங்கு பலன் உண்டாகும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் அதிகம். ஒரு நாள் வரும் 1000 துன்பம் வந்து என்னை அசைக்கலையே, 1000 பஞ்சம். நீ ஓடிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா நீ பலவீன பாண்டமாவே இருப்ப. நீ ஓடாம உனக்கு வரும் உபத்திரவத்திலையும் நீ இருக்க ஆரம்பிச்சுனா நீ உறுதியான நபரா மாறிடுவ. ஒருத்தர் ஏதோ எழுதியிருந்தார் போல, ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார், நான் துன்பங்களை கண்டு துவண்டு போக மாட்டேன், ஏனென்றால் நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவன். யாரோ எழுதியாச்சு, பக்கத்தில் பார்த்து சொல்லு, இதுக்கெல்லாம் அசைற ஆளு நான் கிடையாது, ஏன்னா நான் 100 வெற்றியை பார்த்த ஆள் இல்லை, 1000 துரோகங்களை பார்த்திருக்கிறவன், துன்பங்களை பார்த்திருக்கிறேன். ஈசாக்கை தான் சொல்வான், ஈசாக்க கூப்பிட்டு கேட்டாதான் சொல்வாரு, எத்தனை அவமானம், எத்தனை பேர் என்னை கேவலப்படுத்தி, என் மனைவியே பறிக்க பார்த்து, என்னுடைய நன்மையை கெடுக்க பார்த்து, என் துறவுகளில் என்னுடைய கிணறுகளில் மண்ணை போட்டு நிரப்பி என் நன்மையெல்லாம் அழிக்க பார்த்தான். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் என் கூடவே இருந்து என்னை பிளஸ் பண்ணதுனால அவனுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு அவன் வர வர விரித்தடைந்து பெரியவனானா. நேரமில்லை, நீங்க ஃபுல்லா வீட்டில் போயிட்டு இந்த 26 அதிகாரத்தை வாஸ்து பாருங்க. அந்த தேசத்துல ஒரு ராஜா இருக்கான் அபிமேலுக்குன்னு, அந்த ராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ்ல இவன் வந்துட்டான், ராஜாவை மிரண்டுறான். அடப்பாவத்தை எங்கேயோ இருந்து என் ஊருக்கு வந்து இங்க பெரிய ஆளாயிட்டான், ராஜாவே மிரண்டுட்டாங்க. அவனே வந்து உடன்படிக்கை பண்ணிக்கிறான்ப்பா, நாளைக்கு நீ இன்னும் பெரியவனாகி என்னை பழி வாங்குறாத. நான் சொல்லட்டுமா, 1000 பேர் உன்னை பழி வாங்கட்டும், 1000 பேர் உன்னை பரிகசிக்கட்டும், நீ பேசாம கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொண்டு முன்னோக்கி போயிட்டே இரு. பரிகசிக்கிறவர்களுக்கு முன்பதாகவே தேவன் உன்னை பணக்காரனாய் மாற்றுவார், சீமானாய் மாற்றுவார், சிங்காரமாய் மாற்றுவார், சிறப்பாய் மாற்றுவார். கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்கள். அவர் மனு புத்திரர்கள் மத்தியிலே நடப்பிக்கும் கிரியைகளில் அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கை தேர்ந்தவர் பாருங்க நம்ம ஆண்டவர். சேத்துல இருந்து தூக்குறதுல, பிரச்சனை இருந்து காப்பாத்துறதுல, சங்கடத்திலிருந்து சந்தோஷப்படுத்துறதுல, வேதனை இருந்து வாழ வைக்கிறதுல ஆகியவதன் அவர் பெயர் மீட்பர், ரட்சகர், ரட்சிக்கிறவர், சுமக்கிறவர், தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர். அவருடைய ஸ்பெஷலே அதுதான். இப்போ நீங்கள் புலம்பிடவே கூடாது பாருங்க. ஐயோ உடைக்கப்பட்டேனே, ஆமாம் உடையிட்டோம், ஐயோ உங்கள் வீடெல்லாம் அப்படியே கூரெல்லாம் ஒழுகுற மாதிரி ஒழுட்டோம், சீக்கிரம் பங்களாவாக போகுது, கூரையெல்லாம் ஒடுவுதே, ஒடுவட்டும் ஒடுவட்டும், சீக்கிரமா சீக்கிரத்துல ஆண்டவர் அரண்மனையா மாத்த போறாரு. வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அவர் சொல்லுவார் வேலையை கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்ச நாள் நீ பல பேருக்கு வேலையை கொடுக்க போறேன். நைனா சம்பளத்தையே ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே நீ எதுக்கு சம்பளம் வாங்குற, நீ சம்பளம் கொடு. சீஷர்கள் வந்து கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இவ்வளோ பேர் இருக்காங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள், 3 நாள் ஆச்சு சாப்பிடாம இருக்காங்க, ஏதாவது சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே, இல்லைன்னா வீட்டுக்கு அமுச்சு விட்டலாம் ஆண்டவரே. நான் திரும்ப சொல்கிறார் இவர், நீங்களே அப்பம் கொடுங்கள்ன்றார். கேட்கும்போது அவங்களுக்கு கிண்டலாக இருந்திருக்கும், எப்படிலாம் கிண்டல் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர். 3 நாள் ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டுறாமனுங்க உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க, பசியோட விரியோட உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஜென்ரலாகவே பாருங்களேன், வீட்டில் நம்ம சாப்பிட்ற அளவை விட வெளியே போய் சாப்பிட்றோம்னா கொஞ்சம் கூடுதலாகவே சாப்பிடுவோம். இப்போ ஓசியில கிடைக்குது பாருங்க, அவன் 1 பிரெட் 2 பிரெட்டாக சாப்பிட்ருப்பான். பல வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 பேர் ஒரு வட்டமான ஒரு டேபிள், வட்டமான டேபிள், 6 பேர். எல்லாருக்கும் முன்னாடி பிளேட்டை வச்சுருவாங்க, இவ்வளோ பெரிய பேஷனில் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. எங்கள் அப்பா என்ன கூப்பிட்டு போயிருக்கிறார். 6 பேர் ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க, நானும் எங்கள் அப்பா உட்காந்துட்டோம். அந்த ஆள் என்ன திரும்ப பண்ணார், மட்டன் பிரியாணி பாருங்க சொட சொடன்னு வந்து இறக்குனுச்சு. பொண்டாட்டிக்கு போடு, தனக்கு போடு, பசங்களுக்கு போடு, மொத்த பேஷனில் இருக்கிற கறியை காலி பண்ணிட்டு வெறும் பேஷனை அப்படியே வச்சிட்டாரு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பாங்க பாருங்க. அப்போ அந்த கூட்டத்தில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பான், எல்லாம் வாங்கு வாங்கு வாங்கு, எக்ஸ்ட்ரா வாங்கு எக்ஸ்ட்ரா வாங்கு எக்ஸ்ட்ரா வாங்குன்னு வாங்கியிருப்பான் பாருங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. இப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, நீங்களே இவர்களுக்கு அப்பம் கொடுங்கள். ஒன்று சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டவர் போய் கொடுக்குறது, இருக்கிற காசுக்கு போய் அப்பத்தை வாங்கினாலும் கிள்ளி கிள்ளி கொடுத்தா கூட பத்தாது. ஆனால் ஆண்டவர் வேடிக்கையாக சொல்லலை, சொன்னதை ப்ரூவ் பண்ணி காட்டினார். அந்த இடத்துல இந்த சின்ன அப்பம் மீன் எடுத்து பிளஸ் பண்ணி சீஷர்கள் கையாலேயே கொடுக்க வச்சார். இன்னைக்கு சில விஷயம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கலாம் உங்களுக்கு. நான் ஐயா சொல்கிறாரு வீடெல்லாம் ஒழுவிக்கிட்டு இருக்கேன்னு சீக்கிரம் பங்களாவை போதுன்றாரு. நான் சும்மா கூரையை மாற்றினா போதும்னு நினைக்கிறேன், ஐயா பங்களாவை போதேன்றாரு மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஐயா பேசுகிறாரா நினைக்காதீங்க, இதை ஆண்டவர் பேசுகிறத நினச்சி பாருங்க. உன் வீட்டாண்டவர் மாற்றி கொடுப்பாரு, உன் குடும்பத்தையே மாற்றி கொடுப்பாரு, உன் வாழ்வாதாரத்தையே மாற்றி கொடுப்பாரு. உன்னால் முடியாது நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறத உன் மூலமாகவே நிறைவேற்றி முடித்து காட்டுவார். நிறைவேற்றுகிறவர், முடிய பண்ணுகிறவர். இந்த இடம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த இடம் ரொம்ப மோசமான மக்கள், இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப வேதனையா இருக்கு, பிள்ளைகள் கஷ்டப்படுத்துறாங்க, குடும்பத்தார் கஷ்டப்படுத்துறாங்க, சுத்தி இருக்கிறவங்க வேதனைப்படுத்துறாங்க, பேரை கெடுக்க பார்க்குறாங்க, துன்புறுத்துறாங்க, பழி சொல்றாங்க. கொஞ்சம் நிதானமா இருந்துகிட்டே இரு, கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டே இரு, கர்த்தரை துதிச்சு கர்த்தர் மேல் பாரத்தை போட்டு இருந்துகிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதே இடத்திலே ஆண்டவர் உன்னை வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாற்றி ஐஸ்வர்யங்களால் உன்னை அலங்கரித்து 1 மடங்கு பலன் கிடைச்சாலே போது நினைக்கிற உனக்கு 100 மடங்கு பலன்களை தேவன் தருவார். இதே இடத்துல நீ எந்த இடம் பிடிக்கல, எந்த இடம் மோசம், எந்த இடம் கஷ்டம் நினைக்கிறியோ, அந்த உறவுகள் மத்தியில, அந்த சூழ்நிலையின் மத்தியில, அந்த இடத்துல தேவன் மகா மென்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது, கரங்களை தட்டி சொல்லுங்க, என் கர்த்தருக்கு லேசான காரியம், என் ஆண்டவருக்கு லேசான காரியம்.